தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வளர்றதுக்கு முன்னாடி பல நடிகைகளையும் பிரபலங்கள் ஒதுக்கி தள்ளி இருக்காங்க. ஒரு சில ஆண்டுகள்லயே அந்த நடிகை வளர்ந்துட்டா எப்படியாச்சும் நம்ம படத்துல நடிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தமிழ் சினிமாவுல ஆரம்ப காலத்துல பல நடிகர்களும் வாணி போஜனை ஒதுக்கி தள்ளி இருக்காங்க. அதுக்கு காரணம் வாணி போஜன் சின்னத்திரை நயன்தாரான்னு அழைக்கப்பட்டாலும் அவங்க சீரியல்ல நடிச்சதுனால தான் தமிழ் ரசிகர்கள் கிட்ட பிரபலமானாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமாவுல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு அலையும் போது பல பிரபல நடிகர்களும் வாணி போஜனை நீங்க சீரியல்ல நடிச்சிருக்கீங்க, உங்களை ரசிகர்கள் நடிகையா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நிராகரிச்சிருக்காங்க. ஆனா வாணி போஜன் தொடர்ந்து மனசு விடாம எப்படியாச்சும் சினிமாவுல வெற்றி பெறணும்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்காங்க. அப்படி போகும்போது தான் அசோக் செல்வன் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஓமை கடவுளே படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வாணி போஜனுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சி தமிழ் ரசிகர்கள் அவங்கள நடிகையாக ஏற்றுக்கிட்டாங்க. இதை பார்த்த மற்ற நடிகர்கள் இப்போ வாணி போஜனை எப்படியாச்சும் நம்ம படத்தில் நடிக்க வச்சிடணும்னு வாணி போஜனை தொடர்பு கொண்டுட்ருக்காங்க. ஆனால் வாணி போஜன் முன்னாடி நடந்ததையெல்லாம் நினைவில் வச்சுக்காம கதை நல்லா இருந்தால் எந்த நடிகராக இருந்தாலும் நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சினிமாவில் நடித்தாலும் வெப்சீரியல்கள்லேயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க வாணி போஜன். வாணி போஜனுக்கு தொடர்ந்து தமிழ் பட சினிமாவில் பல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது பற்றி வாணி போஜன் கிட்ட கேட்டால் தோல்வியும் நிராகரிப்பும் வாழ்க்கையில் பெருசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.